அலாமலை வரமத்துல்லாஹ் வரகாத்தும் அரம்லா நஹமது அலா ரசூல் ஹில் கரீம் அம்மாபாத் கணித்திற்குரிய சங்கைக்குரிய அல்லாஹி நல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹும் இபிலீஸ் எப்பொழுது மனிதனுக்கு சஜிதா செய்ய அதரது ஆதம் அலையிஸ்லாம் அவர்களுக்கு சஜிதா செய்ய மறுத்தானோ உடனே வெளியேற்றிவிடவில்லை காரணம் கேட்டான் என்பதை நாம் நேற்று பார்த்தோம் அதை அவன் பெருமைக்குரிய வார்த்தைகளை கூறினான் ஆகையினால் நீ எப்படி நீ கீழடைந்தவனாக அடைந்தவனாக நீ வெளியேறுவாயா என்று அல்லாத்தாலா அவனை வெளியேற்றினான் என்பதை நாம் பார்த்தோம் அது மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி எந்த ஒருவர் யாரும் எந்த தவறு செய்ததாக நாம் கருதினாலும் உடனே அதன் அடிப்படையை நாம் முடிவெடுத்து விடாமல் தீர்ப்பு செய்து விடாமல் அந்த தவறு செய்ததாக கருதப்படுவர் அவருடைய தரப்பு வாதத்தை வைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் இதன் மூலமாக அல்லா தாலா நமக்கு அறிவுறுத்துகிறான் கண்ணியத்திற்குரியவர்களே நிச்சயமாக அல்லாவுக்கு தெரியும் ஏன் இப்பிலே சரிதா செய்ய மறுத்தான் என்று ஆனால் அவனுக்கு தெரிந்த அந்த விஷயத்தின் அடிப்படையில் அவன் தீர்ப்பு செய்துவிடாமல் அந்த இபிலேசுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான் அல்லா தாலா நீ ஏன் இப்படி செய்தாய் என்று நம்மில் பல பேர் பார்க்கலாம் நம்மளிடம் யாராவது யாரை பற்றியாவது ஒரு செய்தியை கூறினார்கள் என்று சொன்னால் அதை தீர விசாரிக்காமல் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரிடம் நீ ஏன் இப்படி செய்தீர் உண்மை பற்றி இப்படி கேள்விப்பட்டனேன் என்றெல்லாம் ஒன்றுமே நான் கேட்காமல் உடனே ஒரு முடிவெடுத்து அவரை ஒரு தவறானவராகவும் முடிவெடுத்து விடுகிறோம் இது மிக தவறானது என்பதையும் அல்லாஹ் தாலா இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகிறான் ஆகவே நாம் எதை பற்றி யாரை பற்றி என்ன செய்தி வந்தாலும் அதை தீர விசாரித்து முடிந்த அளவு அவரிடமே அவரிடம் அதனுடைய விளக்கத்தை கேட்டு அதன் அடிப்படையிலே செயல்படக்கூடிய ஒரு தௌப்பைக்கு அல்லாஹ் மனா எனக்கும் உனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக கண்ணியத்தொருக்கு அதே சமயம் அல்லாஹ் ஜெல்ல ஜெலாலுமும் இந்த வசனத்தின் தொடர்ச்சியில் அல்லாஹ் கூறுகிறான் யா யாதமும் அந்த சவுஜிக்கல் ஜன்னா யாதமலைசாம் அவர்களே நீங்களும் உங்களுடைய மனைவியும் இந்த சொர்க்கத்திற்குள்ளே நுழையுங்கள் என்று அல்லாஹாலா அங்கே கூறியிருக்கிறான் கணித்திற்கு இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஜல்ல ஜலாலும் நீங்களும் உங்களுடைய மனைவியும் என்று தான் கூறியிருக்கிறானே தவிர அந்த மனைவியின் பெயரை அல்லாஹ் அங்கே குறிப்பிடவில்லை இதை போன்று நீங்கள் குரானிலே எங்கு பார்த்தாலும் பெண்களுடைய பெயரை அல்லா தாலா எங்கும் குறிப்பிடவே இல்லை குரானிலே பெயரில் குறிப்பிடப்பட்ட ஒரே பெண்மணி அன்னை மரியமலை இஸ்லாம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இதற்கு காரணம் இரண்டு வகையாக கூறப்படுகிறது ஒன்று அதை அன்னை மரியம் அலே இஸ்லாம் அவர்களை அதாவது அனிசா அலைய இஸ்லாமுடைய தாயாராக அறிமுகப்படுத்த வேண்டிய அந்த சூழ்நிலை அதன் அனீசா அலையாமர்களை அறியப்படுத்த வேண்டும் என்பதற்கேயாக மரியம் என்ற அவர்களுக்கு பெயர் சுட்டப்பட்டு அன்னை மரியம் அவருடைய பெயரும் அங்கே குரானிலே வருகிறது அன்னை மரியம் என்ற பெயரிலே சூறாம் இருக்கிறது இதன் மூலமாக இந்த உம்மத்திற்கு ஒரு சிரமமும் ஏற்பட்டுவிடக்கூடாது பெண்களின் பெயரை கூறுவது ஷரியத்தின் குற்றம் என்ற ஒரு தவறான ஒரு எண்ணம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் என்னவோ அல்லாத்தாலா ஒரு விதி அனு அனுமதித்திருக்கிறான் தேவை ஏற்படும் நேரங்களில் மட்டும் பெண்களின் பெயரை வெளிப்படுத்தலாம் ஆனால் கூடியவரை பெண்களின் பெயரையும் நாம் ஹிஜாப் செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல பாடம் இதிலே இருக்கிறது அபுல்லஹின் மனைவின் கரங்கள் நாசமாகட்டும் தான் என்று கூறுகிறானே தவிர மனைவின் பெயரை கூறவில்லை லூத் அலைசலாமனுடைய மனைவி அந்த கிழவி என்று தான் கூறுகிறானே தவிர அதாவது லூத் அலைசலாமனுடைய மனைவியின் பெயரை அல்லாஹ் கூறவில்லை பிறவனுடைய மனைவி என்னிடம் ஒரு எங்களுடைய என்னிடம் ஒரு சொர்க்கத்து மாளிகை கட்டி கேட்டார்கள் என்றுதான் அல்லாஹ் கூறுகிறான்னு தவிர அந்த மனைவியினுடைய பிறவனுடைய மனைவின் பெயரை அல்லா தலா திருமறை குரான் குரானிலே கூறவில்லை ஆக எந்த பெண்மனுடைய பெயரை மல்லாச்சி மாணவத்தாலா திருமறை குரானிலே கூறவில்லை இன்னாருடைய மனைவி என்றுதான் கூறியிருக்கிறான் ஆகவே அதே சமயம் இம்பெருமான் செல்லல்லாஹு உலைசலம் அவர்கள் தொழுகையிலே இமாம் தவறு செய்தால் இமாமுடைய அந்த உச்சரிப்பிலே அல்லது இமாமுடைய கராத்திலே அந்த வசனத்திலே அல்லது ஒரு அக்காத்திலேயே குறை ஏற்பட்டு விட்டால் பின்னால் இருக்கக்கூடிய ஆண்கள் தொழுபவர்கள் அவர்கள் சுகானல்லா என்று குரல் கொடுக்கலாம் என்று அனுமதித்த நாயிம் சல்லாஹலை சலம் அவர்கள் பெண்கள் குரலை வெளிப்படுத்தாமல் அவர்கள் சிறிது கைத்தட்டித்தான் அந்த இமாமுடைய கவனத்தை கவர வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஆக இதில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் அல்லாஹ் தாலா நமது பெண் தாய்மார்களுடைய பெயரை ஜாப் செய்திருக்கிறான் அல்லாஹுடைய ரசூல் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் பெண்களுடைய குரலையும் ஹிஜாப் செய்திருக்கிறார்கள் ஆக நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் நம் வீட்டு பிள்ளை பெண் பிள்ளைகளுக்கும் கூறிக்கொள்வோம் நீங்கள் உங்களுக்கு ஹிஜா உங்களை ஹிஜாபு செய்து கொள்ளுங்கள் அது நிச்சயமாக நீங்கள் கண்ணியத்திற்குரிய பெண்களாக அறியப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறான் அத்தகைய தன்மையை நம்முடைய பெண்மணிகளுக்கு தாய்மார்க்கும் அல்லாஹ் தாலா தந்துருவானாக வாக்ரு தான ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து சல்ல அல்லாஹும்